ஊற்றி இடது கையை பக்கமாற்றி ஊற்றி உடலை வளைத்து தலை கழுத்து தலையில் படும்படி வைக்கவும். கழுத்து மார்பு உயர்த்தி முதுகை வளைக்கவும். மூச்சை இழுத்துக்கொண்டு தலையை வளைத்து உச்சத்தலை தரையில் பதிய வைக்கவும். கைகளால் இரு கால் பெருவிரலை பிடிக்கவும். மூச்சை வெளிவிட வேண்டும். 5 இயல்பான மூச்சு விடவும். முன்னிலைக்கு வரவும். இடதுபுறமாக கைகளை ஊன்றி எழுந்திருக்க வேண்டும். நேராக எழுந்திருக்க கூடாது. மாற்று ஆசனம் யோக முத்ரா. முன்னோக்கி வளைந்தால் பின்னோக்கி குனிய வேண்டும். மூச்சை விட்டுக்கொண்டே குனியவும். 5 இயல்பான மூச்சு நேரம் இருக்கவும். மூச்சை இழுத்துக்கொண்டே நிமிரவும். சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளவும். நன்மைகள். கழுத்து வலிக்கு சிறந்த ஆசனம். குரல்களை நன்கு விரிவடைந்து ஆழ்ந்து சுவாசிக்க உதவும். நுரையீரல் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளும் தீர்வு பெறும். உணவு ஜீரணத்திற்கு உதவும். முதுகு தண்டு நன்கு செயல்படும். முகத்தில் உள்ள நரம்புகளை தூண்டி ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும். வளர்ச்சிகள் நீங்கும். வயிற்று பகுதியில் உள்ள தசைகள் குறையும். நன்றி. வாழ்க வளமுடன்.